இன்னைக்கு சும்மா இருந்தாலும் இந்த ஒரு பிரபலமான ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்ற மாதிரி. ரஜினியாந்த் அமைதியாக இருக்க காலத்திலேயே இந்த காற்று, இந்த மக்கள்ன்ற காற்று வந்து அவரை விடுவதில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா செய்கிறது பூரா ஏற்குமாறு, பேசுறது பூரா இது சுயநலம் சார்ந்த, முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்த ஒரு மனிதர். தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த்ன்றது வேறு, இந்த மக்களை ஏமாற்றி வட சுடக்கூடிய ரஜினிகாந்த். இன்னும் ஆசையும் பணத்தாசையும் புகழ் போதையும் வந்து துளி கூட இறங்காத ஒரு மாமனிதர். துளி கூட என்ன இறங்கலை, 70 வயசாச்சு இறங்கலை. பணத்தாசை பேராசைன்றதும் துளி கூட இருக்கும், ஒரு ஒரு தேன் துளி மாதிரி அந்த அளவுக்கு கூட. அந்த விஜய்க்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பேர் போயிருச்சுன்னா என்ன போதும், அதை கூட ஜீரணிக்க முடியாத ஒரு மனிதர் தான். காவிரி பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை தீவிரம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய லாபத்தை கருத்தில் கொண்டு ரஜினிகாந்த் எதுக்கு இதை லெட்டர் கொடுக்குறாரு, ராகவாலா அரசு லெட்டர் கொடுக்குறாரு, தம்பி நன்றாக நடந்திருக்கிறாருன்னு. இதை பேப்பரில் படித்தோடனே, இந்த அறிக்கையை படித்தோடனே எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் போயிடுவாங்க. நம்ம தெரிச்சு ஓடுறது அப்படின்றது அதுதான். அதை நீங்க நேர்ல பாக்கணும்னா அந்த வீடியோ, ஏர்போர்ட் வீடியோ பாத்தீங்கன்னா, ரஜினி தெரிச்சு ஓடுறாரு, அந்த காரை விட்டு இறங்கிறாரு, இறங்கி வந்தது எப்படி, அடுத்து வந்து தெரிச்சு ஓடுனது எப்படி அப்படின்ட்டு வடிவேல் காமெடியில சொன்னாங்க. விரட்டினானா நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம், இல்ல கடை அடைச்சிட்டு அவன் ஓடினானா நம்ம விரட்டுவோன்ற மாதிரி அப்படின்ட்டு. ஆனா ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய திறமையாளர். ஏன்னா மோடியவே ஏமாத்தின, அமித்ஷாவுக்கே ஆட்டையை போட்ட ஒரே ஆள் இந்தியாலே. அவர்கள் நினைத்தா எவரை வேணாலும் மடக்கி விடுவாங்க, பிடித்து ஒடுக்கி விடுவாங்க, இந்த ரைடு அந்த ரைடு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஆனா அவர்களை எதிர்க்காமல், அவர்களை ஆதரிச்சே, உங்க கூட நான் வர்றேன், நீங்க இருக்கேன்ற மாதிரியே காமிச்சு கடைசி நேரத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா விட்டுட்டு ஓடி வர்ற மாதிரி, இல்ல திருவிழாக்குள்ள கொண்டு போய் எங்களை விட்டு வர மாதிரி அமித்ஷா மோடி. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. தமிழ் திரையுலகில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில பிரச்சனைகளை பற்றி நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு பெரிய ஒரு பெரிய மனிதனா இருந்தாலுமே ஒரு கல்லடி விடும் இல்லையா, அது மாதிரி அடிக்கடி நமக்கு தெரியும், அடிக்கடி சர்ச்சைகள்ல அவரே சும்மா இருந்தாலுமே வெளியிலிருந்து சர்ச்சைகள் விழக்கூடிய ஆளு, அது யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள். அவர் மேல ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கும், அவர் இப்படி பேசினார், இப்படி பேசினார், இதுக்கு பதில் சொன்னார், இதுக்கு சொல்லல அப்படின்னு. இப்ப இந்த கர்நாடகா பிரச்சனைல ஒன்னும் ரஜினிகாந்த் பெருசா ஒண்ணு பதில் சொல்லல, ரொம்ப சேஃப்டியா தன்னுடைய இதெல்லாம் சொத்துலாம் அங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்ற நிறைய கருத்துக்கள்லாம் வருது. இவருடைய சர்ச்சைகளை பற்றி நீங்க ரஜினிகாந்தை பத்தி ஏதோ சும்மா, பாவம் அப்பாவி அவர் அமைதியா போயிட்டு இருக்காரு, சர்ச்சையை பிடிச்சி இழுத்து விட்டு அவரை இழுக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவரை போட்டு இழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. ரஜினிகாந்த் ஏன் போட்டு அடிக்கிறாங்க, ஏன் போட்டு இழுக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு தேவையான காலத்துல வந்து மக்களுக்கு கருத்து சொல்றது, மக்களுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி வந்து அரசியல் கருத்துக்கு. ஆமா, படம் ரிலீஸ் ஆகும் போதுன்றது வேற, எலெக்ஷன் டைம்ல தன்னுடைய சொந்த தேவைக்காக குரல் கொடுக்கிறது, மக்கள்லாம் ஏமாத்திட்டு அப்படி ஓடி போயிடுறது. இப்படி இருக்கிறதுனாலதான் ரஜினிகாந்த் சும்மா இருந்தாலும், அந்த ஒரு பிரபலமான ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்ற மாதிரி. ரஜினிகாந்த் அமைதியா இருக்க காலத்திலேயே இந்த காற்று இருக்குல்ல, மக்கள்ன்ற காற்று வந்து அவரை விடுவதில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா செய்யறது பூரா ஏற்குமாறு, பேசுறது பூரா இது சுயநலம் சார்ந்த, முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்த ஒரு மனிதன் தான் ரஜினிகாந்த். அவரோட நடிப்புல அவர் சூப்பர் ஸ்டார், அது மறுக்கவே முடியாது. நானும் அவருடைய ரசிகன் தான், அவருடைய திரைப்படத்தை ரசிக்கிறதுன்றது வேற, தனிப்பட்ட முறையில ரஜினிகாந்த்ன்றது வேற, இந்த மக்களை ஏமாத்தி வட சுடக்கூடிய ரஜினிகாந்த்ன்றது வேற. இதன் மூணாவது ரஜினிகாந்த பத்தி தான் நம்ம பேசுறோம், மூன்று முகத்துல மூணு ரஜினிகாந்த். அதாவது இப்ப நம்ம பேச போறது மூணாவது ரஜினிகாந்த். இந்த மூணாவது ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரு வந்து ஒரு பேராசை பிடித்த மனிதர். இன்னும் ஆசையும் பணத்தாசையும் புகழ் போதையும் வந்து துளி கூட இறங்காத ஒரு மாமனிதன். துளி கூட என்ன இறங்கலை, 70 வயசாச்சு இறங்கலை. பணத்தாசை பேராசைன்றதும் துளி கூட அவர் குறையல, ஒரு ஒரு தேன் துளி மாதிரி அந்த அளவுக்கு கூட குறையல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் வெளியில வந்து தத்துவங்களை பேசுவாரு, ஞானத்தை பத்தி பேசுவாரு, ஆன்மீகத்தை பத்தி பேசுவாரு. நீங்க ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் இல்லை அப்படின்றதே, நீங்க சம்பளம் வாங்கிட்டு தொடர்ந்து நடிக்கும் போதே நீங்க ஆன்மீகவாதி இல்லை அப்படின்றது. ஏன்னா எல்லாத்துக்கும், அதாவது பழைய ஆன்மீகம் வேற, இப்ப வந்து ஜக்கி ஆன்மீகத்துல அவர் இருக்காரு, அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்ற இது இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஆசைப்படு, அனைத்துக்கும் ஆசைப்படுன்றது ஒரே எக்ஸாம்பிள் யாருன்னா ரஜினி தான். ரஜினியை பார்த்துதான் இந்த தத்துவத்தையே ஜக்கி கண்டுபிடிச்சதா கூட நம்ம சொல்லலாம். அனைத்துக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன் யார் இருக்காங்கன்னா, இன்று வரை ரஜினியா.
அதே மாதிரி என்னன்னா இந்த ஆன்மீக பயணம் போறத வந்து போட்டோ எடுத்து வர்றது, யாரோ எடுத்துட்டாங்கன்றது, அங்க போய் இவரை பார்த்தேன், அந்த பாபாவை பார்த்தேன், சும்மா ஏதாவது உடைய சொல்றது. நீங்க ஆன்மீகத்தில் முழுக்க முழுக்க தலைத்து ஒரு ஆன்மீக வாதியாக நீங்க உருவெடுத்து நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா உங்களுக்கு யதார்த்த வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில இருக்க பல விஷயங்கள் உங்க அது மேல இருக்க பற்றுகளை வெட்டி விட்டாதான் நீங்க வந்து இறைவன் அடையும். இங்க கோடி கோடியா சம்பளம். ஆமா, நீங்க அங்க போய் ஆன்மீகவாதின்னு சொல்லி அங்க போய் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்து இங்க வந்து லைக்கால 100 கோடி இல்ல, அடுத்த படத்துக்கு 125 கோடி 25 கோடி பிளாக்ல கொடுத்துடணும், 100 கோடி வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருங்க அப்படின்றவன் வந்து எந்த மனிதனாக இருந்தாலும் ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. சரியா? ஆன்மீக வியாபாரியா வேணா இருக்கலாம், ஆன்மீகம் கலந்த வியாபாரி அப்படின்னா நல்ல வியாபாரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அது போக அதிகாரங்கள் மட்டும் இல்ல. சரி, ஒரு மனிதன் நம்ம நடிக்கிறோம், நம்ம படம் தான் டாப்ல போகணும்னு நினைக்கிறது சாதாரண யதார்த்த மனிதனுடையது. அந்த விஜய்க்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பேரு போயிருச்சுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு? அதை கூட ஜீரணிக்க முடியாத ஒரு மனிதன் தான் ரஜினிகாந்த். சோ அப்படி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப காவிரி பிரச்சனை நீங்க கேட்டீங்கன்னா வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா தொழில் போயிடும், பொழப்பு போயிடும், ஊருக்குள்ள விட மாட்டாங்க. அங்க வாட்டாள் நாகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து பார், காவிரியில வந்து இதுக்கு கர்நாடகாக்கு ஆதரவா ரஜினிகாந்த் பேசலைன்னா இந்த கர்நாடகத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு உடனே ரஜினி ஆஃப் ஆலையை காணா. இதுக்கடையில அவசர வேலையா போக வேண்டியது இருக்குங்கள சூழ்நிலை, போய் எவனா ஏர்போர்ட்ல நம்ம ஆட்கள் பிடிச்சிருவாங்கல்ல, பிடிச்ச உடனே இது இது ஒரு பக்கம் அந்த ஏர்போர்ட் மேட்டர் அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாருன்னா, தமிழை வந்து அறிக்கை கேட்டுட்டு இருக்கான் அங்க வந்து காவிரி போகிறாரு. இவர் லைக்காக்கு அறிக்கை கொடுக்குறாரு, லைக்கா பேரு போடாம லாரன்ஸுக்கு வந்து இந்த படம் சிறப்பாக வந்திருக்கிறது, நன்றாக நடித்திருக்கிறார் தம்பி லாரன்ஸ், மிக அருமையாக வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா படம் படுத்துச்சு, அடுத்த படம் வந்து படுத்து ஃப்ளாப்பு. ஃப்ளாப்பு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சந்திரம் பார்ட் டூ படம்னா அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டைல்லே படம் எடுத்து பார்ட் டூன்னு வைக்கிறது தான் பார்ட் டூ. இவங்க என்னத்தையோ ஒரு பேய் படத்தை எடுத்துட்டு அதுக்கு சந்திரமுகி பார்ட் டூன்னு வச்சா எப்படி ஓடும்? சந்திரமுகி ஒன் பார்த்தவனை ஈர்ப்பதற்காக தான் பார்ட் டூ எடுக்கிறீங்க. அப்ப சந்திரமுகி ஒன்ல என்னென்னலாம் இருந்த ஃபிளேவர் இருந்ததா, அதுல ஒரு 40% 50% தானே இந்த படத்துல இருக்கணும்ல, அதை விட்டுட்டு அப்படியே டைவெர்ட் ஆகி அந்த நடிகர் இல்ல வேற நடிகர் அந்த இதுல இல்லாம வேற மாதிரி அப்ப வந்து எப்படி படம் ஓடும்? புளிய தலையில போட்டு மிதிக்கிறது, கரும்புளிய ஒரே குத்துல கொள்றதுன்னா என்ன? இதுதான் விட்டாலாச்சாரியார் படமா இருக்குல்ல, இதை எப்படி சந்திரமுகி டூன்னு வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஓடுது. அந்த படம் ஊத்திட்டு போச்சுன்னே லைக்கா அடுத்த பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்குல்ல, லைக்கா வந்து வாரி வழங்கியிருக்கு ரஜினிகாந்துக்கு அடுத்த படத்துல வழங்கியிருக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது பண்ணணும். லைக்கா இன்னும் திருந்தணும், மாறணும். எப்படின்னா, ரஜினிகாந்த் அறிக்கை விட்டா படம் ஓடினு யாரு உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, லைக்காவுக்கு சொன்னான்னு தெரியல. நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு லீடிங் தயாரிப்பாளர் லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள், அவர் வந்து இந்த அறிக்கையெல்லாம் நம்பி வாங்கி போட்டா படம் ஓடிடும் நினைச்சதே முதல்ல. அப்ப இன்னும் வந்து அவருடைய ஆட்கள் வந்து அவுடேட்டடா இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்படி இப்ப போட்டு படத்தை அந்த அந்த லெட்டர் கொடுத்தோடனே எவனுமே திருப்பி அடுத்து போவே இல்லை. ஸோ அப்போ வந்து இங்கு காவிரி பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை தீவிரம் எடுத்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய லாபத்தை கருத்தில் கொண்டு ரஜினிகாந்த் எதுக்கு லெட்டர் கொடுக்குறாரு? ராகவா லாரன்ஸுக்கு லெட்டர் கொடுக்குறாரு, தம்பி நன்றாக நடிச்சிருக்கிறாருன்னு. இதை பேப்பர்ல படித்தோடனே, இந்த அறிக்கையை படித்தோடனே எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் போயிடுவாங்களா படத்துக்கு? அதுக்கு மேலேயும் மக்கள் போட்டு அடிச்சு அந்த படம் ஃப்ளாப் அது முடிஞ்சு போச்சா? அப்ப மக்கள் பிரச்சனையை இருக்கிற நேரத்துல இவ்வளவு தீவிரமா தேடக்கூடிய நேரத்துல படத்துக்கு அறிக்கை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி ரஜினிகாந்த். அதுல தெரியுது. அதுக்கு அடுத்து என்ன பண்றாருன்னா, ஸ்வச் பாரத். ஏன்னா மீதி பணத்தை காப்பாத்தன ரைடு விட்டுருவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா, ஜெகத்ர சேகன் வீட்டுல ரைடு, அந்த வீட்டுல என்ன அந்த மாதிரி இன்னும் ரைடு வராத அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் சரி, விபி சிங் ஆட்சியில இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலயும் அவனுக்காக வடைய சுட்டு தன்னுடைய சொத்தை காப்பாத்துவதில் ரஜினிகாந்த் வந்து மிக தீவிரமா செயல்படுறாரு. யார் காலில் வேணாலும் விழுவாரு, எங்க வேணாலும் போய் விழுவாரு, அது ஏற்கனவே நம்ம பேசி. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, ஸ்வச் பாரத்துக்கு ட்விட்டர்ல போறாரு. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான பேர் கொண்டுகிட்டு இருக்கான், அதை பத்தி ஒரு வாரம் சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டில் நடக்கூடிய விவகாரங்களை பத்தி பேசியிருக்காரா? காவிரியை பத்தி பேசியிருக்காரா? ஏன்னா இல்ல, ஈழத்தமிழர் பிரச்சனை அந்த காலத்தை விடுங்க, இன்னைக்கு பிரசன்ட்ல என்ன இருக்கு? இன்னைக்கு ஸ்வச் பாரத் போட வேண்டிய அவசியம் என்ன? 4 பேப்பரை போட்டு கூட்டி அது ஸ்வச் பாரத்னு போட்டா நாடு சுத்தமா இருப்பா? அப்ப என்னன்னா, தன்னுடைய பிழைப்பை, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும், தன்னிட்ட இருக்க பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அந்த பேராசை பெரு நஷ்டத்துலதான் முடிய போகுது. ஏன்னா
அந்த மாதிரியான ஒரு நிலையில ரஜினிகாந்த் வந்து எப்பவுமே செயல்படுறது வழக்கம். அவர் வந்து ஒரு வியாபார ஞானி, பணஞானி அந்த மாதிரி வேணா சொல்லாமே தவிர ஆன்மீக ஞானி கிடையாது. ஆன்மீகன்ற போர்வையில பசுத்தோல் பொருத்திய புலி, புலி பசுத்தோல் வெளியில பார்த்தா தெரியும், உள்ள வந்து பணப்புலி, அது வெளியில வந்து ஒரு பால் கொடுக்கும் பசு மாதிரி சுத்திட்டு இருக்கும். சோ இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப முந்தானால வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் படத்தை பற்றி கேட்கும்போது அந்த அந்த நீங்க வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ உற்சாகமா இருக்கும். ஒரு செய்தியாளர் வந்து அந்த என்ன 70வது படம் 72வது படம், ஆமாமா அது பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா வந்துட்டு நான் உற்சாகமா சொன்னோன்னே, இந்த நாட்டோட பிரச்சனை காவிரி ஒரே ஓட்டம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கனால தெரியும், முகமே மாறிடு, ஆள் எஸ்கேப் அப்படி, அதாவது தெரிச்சு ஓடுறது அப்படின்றது அதுதான். அதை நீங்க நேர்ல பாக்கணும்னா அந்த வீடியோ ஏர்போர்ட் வீடியோ பாத்தீங்கன்னா, ரஜினி தெரிச்சு ஓடுறாரு, அந்த காரை விட்டு இறங்கிறாரு, இறங்கி வந்தது எப்படி, அடுத்து வந்து தெரிச்சு ஓடுனது எப்படி அப்படின்ட்டு வடிவேல் காமெடியில சொல்றாங்க. என்ன விரட்டினானா நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம், இல்ல கடை அடைச்சிட்டு அவன் ஓடினானா நம்ம விரட்டுவோன்ற மாதிரி முதல்ல வந்து வந்து படத்தை பத்தி பேசி ப்ரமோஷனுக்கு பேசிட்டு காவிரியை பத்தி கேட்டோம்னு தெரிச்சு ஓடுனா ஓடிட்டாரு. சோ இதுதான் ரஜினியோட முகம். சம்பந்தம் இல்லாம ஏன் ரஜினியை இப்ப நம்ம இழுக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் நீங்கள் கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை என்பதை இது போன்ற சூழ்நிலையில கமல்லாம் பாத்தீங்கன்னா ஆளே பிடிக்க முடியாது. எலெக்ஷன் டைமுக்கு வருவாங்க. இப்ப காவிரிக்கு ஏதாவது பைட் எடுத்துங்க பார்ப்போம் கமல் தம்பி, இல்ல மோடிஜியோட டாக்ஸுக்கோ இல்ல இதுக்கோ, மணிப்பூர் பிரச்சனையை பத்தி கேளுங்க, டெல்லியில் நடக்கிற இது, எதிர்கட்சியில நடக்கிற இது, ஒரு கருத்து வெளியே வராது. எலெக்ஷன் டைம்ல ஜம்முன்னு வருவார், அடிச்சா இதெல்லாம் பண்ணி வித்தியாசமான ஒரு டிசைனர் ட்ரெஸ் போட்டு லைட்டா இங்க வெள்ளை வெள்ளை அடிச்சு லைட்டிங் எல்லாம் போட்டு அழகா ஒரு வேனை ரெடி பண்ணி வந்து புரியாத மாதிரி பேசி இதை ஆட்டையை போட்டு எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலான்னு வருவாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்கு தலையே காட்ட மாட்டாங்க. இந்த வெளியவே நீங்க கமலஹாசன்ல நீங்க பார்க்கவே முடியாது. எலெக்ஷன் வரைக்கும் கரெக்டா எலெக்ஷனுக்கு 2 மாசம் அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கரெக்டா இருப்பாரு, வருவாரு ரஜினி வரும் அப்படின்ட்டு. ஆனா ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய திறமையாளர். என்ன, மோடியவே ஏமாத்தின, அமித்ஷாவுக்கே ஆட்டையை போட்ட ஒரே ஆள் ரஜினியா இருந்தான் இந்தியாலே. அவர்கள் நினைத்தா எவரை வேணாலும் மடக்கி விடுவாங்க, அடித்து ஒடுக்கி விடுவாங்க, இந்த ரைடு அந்த ரைடு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஆனா அவர்களை எதிர்க்காமல் அவர்களை ஆதரிச்சு உங்க கூட நான் வர்றேன் நீங்க இருக்கேன்ற மாதிரியே காமிச்சு கடைசி நேரத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா விட்டுட்டு ஓடி வர்ற மாதிரி, இல்ல திருவிழாக்குள்ள கொண்டு போய் எங்களை விட்டு வர மாதிரி அமித்ஷா மோடி விட்டு வந்தாங்க போன எலெக்ஷன்ல. தவறே அந்த வரேன்னு ரெண்டு பேரை விட்டு ரெண்டு பேர் நடத்துறதுக்கு போட்டாங்க. ஏற்கனவே தமிழ் அருவி தமிழ் வியாபாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் பாவம் ஏதோ பொழப்பு நடத்தி இருந்தார், அவரை கூப்பிட்டு நான் மினிஸ்டர் ஆகிறேன் அதாக்குறேன்னு கூப்பிட்டு தெருவில் விட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவரை தள்ளி விட்டாரு. ஸோ இந்த மாதிரி ரஜினியை நம்பி போவோம்னா கடைசியில் நட்டாத்துல இருப்பாங்க, ரஜினி பஸ் ஏறி போடுவாங்க, இதுதான் நடக்கும். ஏன்னா அந்த ஏன்னா திரைப்படம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள்ல நம்ம பேசும்போது ஒரு சில விஷயம் வெளியில தெரியுது, ஒரு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. இது போன்ற கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.